வணக்கம் மக்களே, திஸ் இஸ் வெல்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எது ரிலேட்டடான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்டட் ஆக்ஷன் கேமரா ஓப்பன் அண்ட் அன்பாக்சிங் பற்றிய ஒரு கிளியரான ரிவ்யூ வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான கேஜெட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பிராண்ட், என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DJI ஓஸ்மோ ஆக்ஷன் கேமரா. ஸோ இந்த ஆக்ஷன் கேமரா பார்த்தீங்கன்னா 14th May 2019 தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. ஆக்ஷன் கேமரா இருக்கிற பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறது கோப்ரோ. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்ஷன் கேமரா ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது DJI ஆக்ஷன் கேமரா தான் சொல்லுவாங்க. இந்த ஆக்ஷன் கேமராவில் இருக்கிற மிக ஃபேவரட்டான ஃபியூச்சர்ஸ் அண்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்துட்டு டியூல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் 4K HDR வீடியோ உங்களால் எடுக்க முடியும். அடுத்து 11 மீட்டர் வரையும் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டரில் வந்துட்டு 11 மீட்டர் வரையும் உங்களால் இதை வந்து எடுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு எடுக்க முடியாது. அடுத்து வந்துட்டு இதனுடைய ஃபோட்டோ குவாலிட்டி அண்டு வந்துட்டு வீடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா ராக்ஸ் ஸ்டடி. ஸோ எந்த ஒரு அசைவம் இல்லாமல் ரொம்ப கிளியரான வீடியோ வந்து எடுக்க முடியும். அடுத்து வந்துட்டு 4K 60p அந்த ரெசல்யூஷனில் உங்களால் வீடியோ வந்து கிளியராக வந்துட்டு எடுக்க முடியும். அடுத்து ஸ்லோ மோஷன் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8x ஸ்கோப் வரையும் உங்களால் ஜூம் பண்ணி வீடியோஸ் வந்துட்டு கிளியராக எடுக்கலாம். ஸோ இந்த கேமராவில் வந்துட்டு 12 MP கேமரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் UHD இமேஜ் குவாலிட்டியில் உன்னால் பிக்ஸ் வந்துட்டு எடுக்க முடியும். இமேஜ் வந்துட்டு ரொம்ப ஸ்டெபிலைசேஷனோடு இருக்கும். அடுத்து 240 PFS உன்னால் வீடியோஸ் அண்ட் இமேஜ் வந்து கிளியராக கேப்சர் பண்ண முடியும். ஓகே, வாங்க இப்போது இந்த ஓஸ்மோ ஆக்ஷன் கேமரா ஓப்பன் பண்ணி ஸோ அதில் என்னென்ன கிட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஓவரால் கிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து அதனோட ஃப்ரேம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஃப்ளாட் மவுண்ட் ஒன்று, கர்வ்டு மவுண்ட் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கேஸ் வந்து வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு லாக்கிங் ஸ்க்ரூ. ஸோ லாக்கிங் ஸ்க்ரூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா வந்துட்டு ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ளாட் அண்ட் கர்வ்ட் மவுண்ட்டில் வந்துட்டு டைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு USB-C டைப் கேபிள் வந்துட்டு இது வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு கர்வ்ட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ஃப்ளாட் மவுண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஸ்மோ ஆக்ஷன் கேமரா பேட்டரி அதோட கேஸோடு சேர்த்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேவை அப்படின்னா அது மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் யூஸ் இல்லாத டைமில் அந்த பேட்டரியை செப்பரேட்டாக கைட்டி இந்த கேஸில் வந்துட்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ DJI ஓஸ்மோ ஆக்ஷன் கேமராவை அதனுடைய மவுண்ட்டில் வந்துட்டு எப்படி செட் பண்ணுறது. ஸோ சப்போஸ் வந்துட்டு ஒன்ஸ் நம்ம ட்ராவல் முடிச்சுட்டப்போது அந்த மவுண்ட்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி வந்து கரெக்டாக இருக்கிறது, அதை பற்றிய ஒரு கிளியரான ஒன் பை ஒன் வியூ. ஆக்சுவலாக DJI ஓஸ்மோ ஆக்ஷன் கேமரா பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் அண்டு வந்துட்டு டச் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய மொபைலை வந்துட்டு யூஸ் பண்ணுறப்பொழுதே இந்த ஆக்ஷன் கேமராவில் டச் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என்ன ரேஞ்சில் நான் வந்துட்டு வீடியோ எடுக்க போகிறேன், அடுத்து என்ன ரேஞ்சில் வந்துட்டு ஃபோட்டோ நான் வந்துட்டு சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம ஒன் பை ஒன்னாக இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்லோ மோஷன் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து டைம் லேப்ஸ் எடுக்க
போகிறேன்னா அதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். அது டிஜி ஓஸ்மோ ஆக்ஷன் கேமராவை நீங்கள் மொபைலோடு ஈஸியாகவே கனெக்ட் பண்ணலாம். உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் டிஜேஐ மிமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டு என்னுடைய ஒய்ஃபை கனெக்ஷன் மூலம் வந்துட்டு டிஜே ஓஸ்மோ ஆக்ஷன் கேமரா என் மொபைலோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ டைரெக்டாக வந்துட்டு டிஜிஐ ஆக்ஷன் கேமராவை என்னுடைய மொபைல்லேருந்து நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு என்னோடய ஆக்ஷன் கேமராவில் இருக்கோ அது எல்லாமே நான் மொபைல்லேருந்து ஆக்சஸ் கேமராவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் எதனால் இந்த ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, மேபி வந்துட்டு என்னோடய ஆக்ஷன் கேமராவை நான் ஹெல்மெட்டில் செட் பண்ணிட்டேன், அது வந்துட்டு நான் மவுண்ட்டில் வந்துட்டு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ ஒரு டைம் வந்துட்டு அது ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்னால் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுபோல் டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஆப் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இல்லை வந்துட்டு பிக்சர் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ என்ன ரெசல்யூஷனில் இருக்கணும், ஸ்லோ மோஷனில் எது எடுக்கணும், டைம்லாப்ஸில் எது எடுக்கணும், அடுத்து வந்துட்டு என்னுடைய வீடியோ குவாலிட்டி வந்துட்டு எந்த ஃப்ரேமில் இருக்கணும், ஸோ வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு மொபைலில் ஈஸியாகவே வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்க சொல்ல வந்துட்டு என்னுடைய ஆக்ஷன் கேமராவை ஒரு டைம் நான் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸை மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஈஸியாகவே இந்த டிஜிஐ மிமோ ஆப் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதில் மெமரி ஸ்லாட் எங்கே இருக்குது, அடுத்து வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆக்ஷன் கேமரா வந்துட்டு நம்ம சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதனுடைய லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ண சொல்ல நம்மளுக்கு எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட்டும் அப்புறம் வந்துட்டு சார்ஜ் வந்துட்டு போடுறதுக்கான கேபிள் ஆப்ஷனும் கிளியராக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க சி டைப் சார்ஜர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற மொபைலோட கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீன்வைல் இதனுடைய பேட்டரி ஓவரால் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1300 mAh. ஸோ இது மேக்ஸிமம் வந்துட்டு 135 minutes ஆகும் சார்ஜ் வந்துட்டு போடுறதுக்கு, ப்ளஸ் வந்துட்டு 63 minutes வரையும் வந்துட்டு 4K வீடியோ இதிலேருந்து எடுக்கலாம். நம்ம உண்மையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கூட வே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.